அதிமுக பொதுக்குழு வழக்குகளை உயர்நீதிமன்றத்திற்கே திருப்பி அனுப்பவும், வழக்குகளை 3 வாரத்தில் விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழு விவகாரம் தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் அதிமுகவின் அடிப்படை விதிகளை மீறி அத்தனை முடிவுகளையும் பொதுக்குழுவில் எடுத்தனர். அடிப்படை விதிகளை மீறி பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. 11ஆம் தேதிக்கு முன்னர் இருந்த நிலையே தொடர உத்தரவிட வேண்டும் என கூறி தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்தனர். மீண்டும் பன்னீர்செல்வம் பழனிசாமி இருவரும் இணைய வாய்ப்பு உள்ளதா, இருதரப்பும் சமரசம் செய்து கொள்ள வாய்ப்புள்ளதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியதற்கு இருவர் தரப்பும் வாய்ப்பு இல்லை என பதிலளித்தனர். இதனையடுத்து நீதிபதிகள் அதிமுக பொதுக்குழு விவகாரத்தை மீண்டும் உயர்நீதிமன்றத்திற்கே விசாரணைக்காக திரும்ப அனுப்புகிறோம், இந்த விவகாரத்தில் 3 வாரத்தில் விசாரித்து முடிக்க உத்தரவிடுகிறோம் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் தொடர்ந்து மேல்முறையீடு வழக்காக தொடுத்து வருகின்றனர். இதை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் ஆலோசித்து வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர்.